வணக்கம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா தொற்று உறுதி, லேசான அறிகுறிகள் இருப்பதாக தகவல். துப்பாக்கி குண்டு பாய்ந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம், விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல். நாடு முழுவதும் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம், 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்பதிவு. உலக அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்வு, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29.24 கோடியாக அதிகரிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. லேசான அறிகுறிகள் உள்ள நிலையில் வீட்டில் அவர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். கடந்த சில நாட்களாக தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். புதுக்கோட்டை அருகே துப்பாக்கி குண்டு பாய்ந்து சிறுவன் உயிரிழந்தது தொடர்பான கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் துப்பாக்கிச் சூடு பயிற்சி எடுத்தபோது துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டு ஒன்று புகழேந்தி என்ற 11 வயது சிறுவனின் தலையில் பாய்ந்தது. இதனையடுத்து குண்டடிப்பட்ட சிறுவன் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தலையில் ஆழமாக துப்பாக்கி குண்டு புகுந்ததால் மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சிறுவன் இறந்தது தொடர்பான கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் ஈடுபட்ட மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தமிழக காவல்துறையினரிடம் கோட்டாட்சியர் தண்டாயுதபாணி விசாரணை நடத்தியிருந்தார். கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆட்சியர் மேற்கொள்ள உள்ளார். துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒமிக்ரான் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நேற்று தொடங்கியது. ஒமிக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை விரைவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் ஜனவரி 3 முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் 25ஆம் தேதி அறிவித்தார். மேலும் முன்களப் பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வருகிற 10ஆம் தேதி செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதை அடுத்து நாடு முழுவதும் சுமார் 7 கோடிக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போட அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கோவின் செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ளது. தற்போது நேற்று இரவு 8 மணி வரை இந்த செயலியில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நேற்று நாடு முழுவதும் தொடங்கியது. இதில் அந்தந்த மாநில முதல் மந்திரிகள் முகாம்களை தொடங்கி வைத்தனர். இதை அடுத்து பள்ளிக்கூடங்களிலும் ஆஸ்பத்திரிகளிலும் நடந்த முகாம்களில் மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பெரும்பாலானவர்கள் தடுப்பூசி போடுவதை செல்போனில் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். சில பள்ளிகளில் பெற்றோர் கண்காணிப்பில் தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதை அனைத்து தரப்பு பெற்றோரும் வரவேற்றுள்ளனர். உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29.24 கோடியாக அதிகரித்துள்ளது. சீனாவின் உகான் நகரில் 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29.24 லட்சம் 83,905 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 3,19,20,718 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 25,50,98,49 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 54,65,138 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தவில் நாதஸ்வர கல்லூரி மாணவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பில் மலை அடிவாரத்தில் தவில் மற்றும் நாதஸ்வரம் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தவில் மற்றும் நாதஸ்வர பயிற்சி பெற்று வருகின்றனர். இதை அடுத்து பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட ஆட்சியர் விசாகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டயம் மற்றும் தவில் நாதஸ்வர கருவிகள் வழங்கி வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மலை அடிவாரத்தில் அமைய உள்ள முதியோர் இல்ல கட்டிட பணிக்கான இடத்தை ஆய்வு மேற்கொண்டனர். அரியூர் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பெண்கள் பால்குடம் திருவிளக்கு எடுத்து ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் பெண்கள் கைகளில் திருவிளக்குகளை ஏந்தி உலகம் நலம் பெற வேண்டியும் கொரோனா தொற்று முற்றிலும் ஒழியவும் ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் விஜய் சம்பாலா மற்றும் ஆந்திர ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெத்தரெட்டி, ராமச்சந்திரா ரெட்டி, கோவை ஆதீனம், காமாட்சிபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் தங்கக்கோவில் நிறுவனரின் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டனர். கச்சிராயபாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 15 முதல் 18 வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 15 முதல் 18 வயது வரையிலான சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளிடம் நோய் தொற்றின் தாக்கம் குறித்தும் தடுப்பூசி செலுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் பூங்கொடி, சுகாதாரத்துறை அலுவலர்கள், செவிலியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நம்புதாளையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் துவக்க விழா தலைமையாசிரியர் ஜான் தாமஸ் தலைமையில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள நம்புதாளையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் துவக்க விழா தலைமை ஆசிரியர் ஜான் தாமஸ் தலைமையில் வட்டார வளமய மேற்பார்வையாளர் பூபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டங்களாக தமிழக அரசு ஊரடங்கை அமல்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது உருமாறி ஒமைக்ரான் தொற்று பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சுமதி முத்துராக்கு, நம்புதாளை ஊராட்சி தலைவர் பாண்டிச்செல்வி ஆறுமுகம், பள்ளி மேலாண்மை குழு தலைவி ராகினி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சையத் யூசப் உள்ளிட்ட பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் இல்லம் தேடி கல்வி பயிற்சி துவக்க விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா கல்விநாதன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அடுத்த புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் இல்லம் தேடி கல்வி பயிற்சி துவக்க விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா கல்விநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அழிஞ்சிவாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் நாராயணன், துணைத் தலைவர் செல்வி மதுரை முத்து, வட்டார வளமைய மேற்பார்வையாளர் எல்டா பவுல் ஆகியோர் முன்னிலையில்
கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்து உரைக்கப்பட்டது. மேலும் தன்னார்வலர் கார்த்திகா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இல்லம் தேடி கல்வி பயிற்சியினை நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் உமா மகேஸ்வரி பிரசாத், ஊராட்சி செயலர் பொன்னையன் உட்பட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இல்லம் தேடி கல்வி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிழங்க அழிஞ்சாக்கம் ஊராட்சியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பேராக தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இன்று சிறப்பாக நடைபெற்ற இல்லம் தேடி கல்வி மிகவும் சிறப்பாக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தலைவராகிய நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா அவேர்னஸ்ல பள்ளிக்கு செல்ல முடியாத பள்ளி மாணவர்களுக்காக இந்த ஆணையை பிறப்பித்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாமினை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கொரோனா 3வது அலை தொடங்கியுள்ளதால் தொற்றால் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்த தாமல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பள்ளியில் தடுப்பூசி செலுத்தும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 42,000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார், ஒன்றிய செயலாளர் குமார், கிளை செயலாளர் மனோகரன் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ஏற்கனவே தொடங்கிட்டாரு காலையில. அந்த வகையில் எலச்சிபாளையம் பேருந்து நிறுத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வருவாய் ஆய்வாளரை நியமிக்க கோரி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் வருவாய் ஆய்வாளர் நிரந்தரமாக நியமிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நூதனமான முறையில் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எலச்சிபாளையம் ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். இதில் எலச்சிபாளையம் வருவாய் ஆய்வாளர் நிரந்தரமாக நியமிக்கப்படாததால் 14 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சான்றிதழ் பெறுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்த நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எலச்சிபாளையத்தில் வருவாய் ஆய்வாளரை நிரந்தரமாக நியமிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் 15 பெண்கள் உட்பட 50 பேர் கலந்து கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி டிரைவர் மீது போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னையிலிருந்து திருச்சி திருவரம்பூர் தனியார் நிறுவனத்திற்கு இரும்பு ஏற்றிக்கொண்டு லாரி வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் சமயபுரம் சுங்கச்சாவடியில் லாரி ஓட்டுநர் ஆயரசனிடம் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சமயபுரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜ் பணம் கேட்டதாகவும் கொடுக்க மறுத்ததால் ஓட்டுநர் ஆயரசன் மீது போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லாரி ஓட்டுநர் ஆயரசன் சிகிச்சைக்காக திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து சமயபுரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜை திருச்சி மாவட்ட ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் உத்தரவிட்டுள்ளார். பவானியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி நகர திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் திமுக நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் திமுகவில் சேர விருப்பமுள்ள நபர்களிடம் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து நகர செயலாளரிடம் வழங்க வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கேப்டன் துரை, சேகர், தவமணி, துரை உட்பட 27 வார்டு பகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாம் முடிச்சு வச்சுக்கோ. தயவு செய்து ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று யார் யார் கழகத்திலே இணைய விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் நேரடியாக சென்று அவர்களிடத்திலே கையொப்பத்தை பெற்று அதை நகர கழக செயலாளரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நம்ம இனமான பேராசிரியர்களுடைய நூற்றாண்டு விழா காஞ்சிபுரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கட்டியும் பயனில்லாத நியாய விலை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கச்சபேஸ்வரர் நகரில் நியாய விலை கடை கட்டிடம் பயன்பாடின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்து வந்தது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் முடிக்கப்பட்ட நியாய விலை கடை திறந்து வைக்க வேண்டும் என தொடர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடையை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திறந்து வைத்தார். மேலும் குடும்ப அட்டைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் பணியை துவக்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சேகரன், நகர செயலாளர் சன்பிரன் ஆறுமுகம், அவைத்தலைவர் சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலய திருவத்யன உற்சவம் 10:00 உற்சவம் துவங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலயத்தின் 10:00 எனும் திருவத்யன உற்சவம் துவங்கியது. இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி நாளிலிருந்து வரும் 10 நாட்களும் தமிழ் திருவிழாவாக பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கவரிமான் தொப்பாரை கொண்டை, தங்க கிளி, ரத்தின அபயஹஸ்தம், கலிங்கதுரா, பவள மாலை, நெல்லிக்காய் மாலை, காசு மாலை அணிந்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் இல்லம் தேடி கல்வி மையம் துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பள்ளிகள் செயல்படாமல் ஆன்லைன் மூலம் மட்டுமே மாணவ மாணவிகள் பாடம் பயின்று வந்தனர். இந்நிலையில் பள்ளி குழந்தைகளின் கற்றல் இடைவெளியை சரி செய்யும் விதமாக தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அமல்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாக சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். போக முடியாத சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் எடுத்து வருகிறார்கள். அதனால இந்த திட்டத்தின் சிறப்பாக கவனிக்க வேண்டும். எனவே கல்வி பணியோடு சுகாதார பணியை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பை பள்ளி கல்வித்துறை ஏற்றிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தேர்வு செய்து மற்ற பள்ளிகளையே அந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஊக்குவிக்கின்றவர்கள். அந்தியூர் அருகே சட்டவிரோதமாக மக்காச்சோளம் பயிர்களுக்கு நடுவில் கஞ்சா செடிகளை பயிர் செய்த விவசாயியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மேற்குமலை கிராமத்தில் சட்டவிரோதமாக சிலர் கஞ்சா செடிகளை வேளாண் பயிர்களுக்கு மத்தியில் பயிரிட்டுள்ளதாக பர்கூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் பர்கூர் காவல்துறையினர் மலை கிராமங்களில் உள்ள விவசாய விளை நிலங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மேற்குமலை கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிர்களுக்கு மத்தியில் கஞ்சா செடி பயிரிட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணப்பன் என்பவர் விவசாய நிலத்தில் மக்காச்சோள பயிர்களுக்கு நடுவே கஞ்சா செடிகளை பயிரிட்டு இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மக்காச்சோள பயிர்களுக்கு நடுவே ஆள் உயரம் வளர்ந்து நின்ற 18 கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விவசாயி கண்ணப்பனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருட்டக்குடி அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்களை கண்டுகொள்ளாமல் செல்போனை பார்த்து கொண்டிருந்த கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எரப்பாவூர் கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது 217 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டா வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு உரிய இடத்தை காட்டாமல் இன்று வரை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு அரசு கையகப்படுத்திய இடம் தற்போது ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிக்கியுள்ளது. இதையடுத்து அதிகாரிகளிடம் பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த பயனாளிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களை கண்டுகொள்ளாமல் தனது செல்போனை பார்த்துக் கொண்டிருந்த கிராம நிர்வாக அலுவலர் லக்ஷ்மணனை சமூக ஆர்வலர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திட்டக்குடி வட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா தொற்று உறுதி, லேசான அறிகுறிகள் இருப்பதாக தகவல். துப்பாக்கி குண்டு பாய்ந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம், விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல். நாடு முழுவதும் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம், 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்பதிவு. உலக அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்வு, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29.24 கோடியாக அதிகரிப்பு. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.